Ola TV. Like pannunga. Share pannunga. ஓவியா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ வந்து பேரிச்சம்பளம் கேக் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 1/2 கிலோ பேரிச்சம்பளம் எடுத்திருக்கிறேன். அதை வந்து விதையை நீக்கி போட்டு சின்ன சின்ன வெட்டி போட்டு அதுக்குள்ள தேயிலை சாயம் 2 கப் தண்ணி விட்டு சுடுதண்ணி விட்டு தேயிலை சாயத்தை விட்டு இரவே ஊற வைக்கணும். நீங்கள் இப்படி நீங்கள் நைட்டே செய்து நல்லா ஊற விட்டால் தான் பேரிச்சம்பளம் வந்து நல்லா மசிஞ்சு வரும். இது வந்து நேற்று பேரிச்சம்பளம் தேயிலை சாயத்தோட ஊற வச்சது நல்ல வடிவாக மசிஞ்சு வந்துட்டுது. அதுக்கு வந்து பேரிச்சம்பள கேக்குக்கு வந்து தேவையானது வந்து 250 கிராம் மாஜரின், 250 கிராம் சீனி, 250 கிராம் ரவை அதை வந்து வறுத்தெடுத்து வச்சிருக்கிறேன், 4 முட்டை, வெனிலா, பேக்கிங் பவுடர் இவ்வளோ தான் இதுக்கு தேவை. சீனியை வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். சீனியையும் மாஜரினையும் சேர்த்து அடியுங்க. மாஜரினையும் சீனியை போட்டு நல்லா அடித்து போட்டு சீனி வந்து நல்லா கரையணும். இப்போ நான் வந்து இன்றைக்கு மிக்சியில் போட்டு அடித்தபடியே அதை ஏற்கனவே மாத்தண்ணியாக வந்தபடியே வீணைக்கு அந்த சீனி வந்து மாஜரினோட கலந்துடும். இப்படி ஒரு 20 நிமிஷம் அடித்த பிறகு முட்டையும் அதுக்குள்ளே சேரும். போட்டுட்டு நல்லா அடியுங்க. நாலு முட்டையை போட்டு அடித்தா பிறகு ஒரு 20 நிமிஷம் அடித்தா பிறகு அதுக்கு பிறகு மெஷினால் அடிக்கக்கூடாது. இந்த இப்படி அகப்பையால் எடுத்து பேரிச்சம்பளத்தை அதோட சேருங்க. பேரிச்சம்பளம் அந்த இதுக்குள்ளே ஊறின சாயம் தேயிலை சாயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பண்ணி போட்டால் அதோட பேக்கிங் பவுடர் 1 பேக்கெட் போடுங்க. 250 கிராம் மாஜரின் ஒரு பேக்கெட் போடுங்க. பேரிச்சம்பளம் பேக்கிங் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு ரவ்வையை போட்டு அதோட மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் 250 கிராம் மாஜரின் எடுத்தால் சீனி 250 கிராம், ரவை 250 கிராம், முட்டை வந்து 4 போட்டேன். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு வெனிலா விடுங்க கொஞ்சம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெனிலா போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். வந்து ஏலக்காயும் முடிச்சு போட்டு போடலாம், நல்லா வாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இப்படி தட்டுக்குள்ளே மாஜரினை பூசி போட்டு ஃபுல்லாக அதுக்குள்ளே ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றாதீங்க, நான் பொங்கி வரும். என்னட்டு அப்படி ரவுண்ட் சின்ன தட்டு இருக்கிறபடியே நான் அதுக்காக போட்டு மிச்சம் கப் கேக் செய்ய போகிறேன். சின்ன பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடுவீங்க. இப்படி தட்டில் போட்டுட்டு அவனுக்குள்ள 180 செல்சியத்தில் வச்சு மேக்சிமம் 45 நிமிஷத்துக்கு வைக்கணும். பேரிச்சம்பள கேக் தயாராகிட்டது. இதை வந்து அப்படியே மேலால் எடுத்து like பண்ணுங்க.